ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோட்டிஃபையர் காம்போனன்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வெப் வியூவர் பார்த்துருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இது நோட்டிஃபையர். இதை தனியாக எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு கால்குலேட்டர் சும்மா ஆடிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அந்த கால்குலேட்டர் ஆப்புக்கு நான் கோடிங்லாம் ஆல்ரெடி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் நார்மலாக கால்குலேட் பண்ணமே. அதில் இதை மட்டும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து அப்படியே ப்ளஸ் மட்டும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம முதல்ல நோட்டிஃபையர் எடுத்து போட்டுப்போம். இங்கே என்ன பண்ணணும்னா, ரிசல்ட் வந்ததும் யோர் ரிசல்ட், இல்லை இது யோர் ரிசல்ட் இஸ் அப்படின்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தானே வரணும், கரெக்டு. யோர் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இங்கே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வர நம்பர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக. சரி வாங்க பிளாக்ஸ் போகலாம். வென் பட்டன் ஒன் டாட் கிளிக்லே ஷோ மெசேஜ் இங்கே போச்சது. ஆ, ஷோ மெசேஜ் டைலாக், ஓகே இதை போட்டுக்கலாம். இங்கே மெசேஜ் என்ன இருக்கணும்னா, ஒரு டெக்ஸ்ட் இல்லை, முதல்ல ஜாயின் போடணும். எப் ஜாயின் போட்டு ஃபஸ்ட்டு ஒன்றில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடணும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணால், நான் தி யோர் ரிசல்ட்ஸ்னு டைப் பண்ணுறேன். யோர் result is equal to அப்படின்னு போட்டு நான் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஜாயினில் இன்னொன்று இருக்குல்ல, அதில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 போய் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3.txt டைட்டில் வந்து ஆன்சர் அப்படின்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சரி, டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறதுக்கு பதில் அப்படியே டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம். சார் ஓகே, பட்டன் டெக்ஸ்ட் டிஎக்ஸ்டி, ஓகே ஒரு பட்டன் இருக்கணும், ஓகே அப்படின்னு கிளிக் பண்ண மாதிரி, ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நோட்டிஃபையர். இப்போ நீங்கள் இங்கே ஒரு வேல்யூ ஆட் பண்ணி, இங்கே செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆன்சர் வரும், அந்த ஆன்சரில் நோட்டிஃபையர் ஒர்க் ஆகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை பை ஃப்ரம் தருண்.